தென்னாப்பிரிக்காவில் காந்தி செய்த சத்தியாகிரக போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி உங்ககிட்ட இப்போ உரையாட போகிறேன். அவங்களோட சேர்ந்த மற்ற தமிழர்களை பற்றியும் சொல்ல போகிறேன். இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் மரபு அறக்கட்டளை திரு விவேக் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறார். இந்த இருவருக்கு இந்த முக்கியமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்றைக்கி நான் நான்கு பகுதியாக உங்களோட உரையாடலான்னு வச்சுருக்கேன். முதல்ல என்னை பற்றின ஒரு அறிமுகம், அடுத்தது நான் தலைவராக இருக்கக்கூடிய காந்தி கல்வி நிலையத்தினுடைய முக்கியமான சில பணிகள், மூணாவது தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்பது பல பேருக்கு தெரியாது, அதை பற்றின ஒரு சிறிய அறிமுகம், அதற்கப்புறம் கடைசியாக இன்றைய தலைப்பாக இருக்கக்கூடிய தில்லையாடி வள்ளியம்மை மற்றும் தமிழர்களுடைய தியாகங்கள் பற்றி எல்லாம் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நாலு பகுதியாக பிரிச்சுக்கிறேன். முதல்ல என்னை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லணும்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு ஒரு நேரம்ங்கிறது என்னென்னா, மதுரையில் கல்லூரியில் படிக்க நான் வந்தேன். அப்போ நண்பர் பெரியவர் காந்திய மாமணி அமரர் திரு டி டி திருமலையோடைய அறிமுகம் நட்பு கிடைச்சது. இன்றைக்கும் அவர் என்னுடைய இறைத்தந்தைன்னு சொல்லக்கூடிய காட்ஃபாதராக இருக்கார். அதை அறிமுகப்படுத்தினது திருமதி சுபாஷினி தான். அது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு போச்சு. அப்புறம் சென்னையில் வேலை கிடைத்து வேதியியல் ஆசிரியராக பணிபுரியும் போதெல்லாம் அவர் என்னை பல பெரிய பெரிய ஆளுமைகளிடமெல்லாம் அழைத்து சென்றார். இப்போ நினைச்சாலே பிரமிப்பாக இருக்குது. என்னுடன் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு பட்டால் அது எல்லாமே அந்த ஆளுமைகளிடமிருந்து வாங்கியது தான். எப்பேற்பட்ட ஆட்கள் தெரியுமா, புனிதமான அப்பழுக்கற்ற காந்திய தியாகி எஸ்ஆர் சுப்பிரமணியம், அதே போன்று என் டி ராதாகிருஷ்ணன் மற்றும் பல பெரிய தலைவர்கள், கே சுவாமிநாதன், கே ஆர் சீனிவாச ஐயங்கார், அச்சுத் பட்டவர்தன், இது போன்று பல பெரியவர்கள்ட்டும் என்னை அழைத்து சென்றார் திருமலை. இவங்களுடைய நட்பும் அவங்களுடைய பேச்சு, ஆர் ஆர் திவாகர், ஹோமரே ஜாக்குன்னு ஒரு பெரியவர் வெளிநாட்டுக்காரர், இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சார் எனக்கு. அதனால் அவங்கக்கிட்ட நான் வாங்கி கொண்ட பல அற்புதமான மணிகள்லாம் என் கையில் இருக்குது. இதோட நான்கு முக்கியமான நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க, என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அந்த நான்கு நண்பர்கள் தான் என்னை செதுக்கியிருக்காங்க, அழகாக இன்னைக்கு தைரியத்தோடு உங்கள் கூட பேசக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அவங்க யாருன்னா டாக்டர் எஸ் குழந்தைசாமி மற்றும் சண்பகவல்லி, அடுத்து நண்பர் திரு அண்ணாமலை, அப்புறம் டாக்டர் பிரேமா. இந்த நால்வரும் தன்னுடைய வாழ்க்கையே காந்திக்கோசரம் அர்ப்பணிச்சுவாங்க. அவங்க நட்பு கிடைச்சதுனால என்னால் இவ்வளவு தூரத்துக்கு நன்றாக உங்களிடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. திருமலையினுடைய நட்பும் அவர் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்த மிகப்பெரிய ஆளுமைகளும் அவங்களோட சேர்ந்த மற்றும் இந்த நாலு காந்தியத்துக்கோசரே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நண்பர்களுடையிடமிருந்து ஏகப்பட்ட நல்ல நல் முத்துக்கள்லாம் கையில் இப்போ வாங்கி வச்சுருக்கேன். அதனால் அதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதனால் அத்தனை பெருமையும் அத்தனை புகழ்களும் இந்த மனிதர்களுக்குத்தான். அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் தான். அதனால் அந்த பெருமையெல்லாம் அவர்களுக்கே சாரும். அந்த பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் உண்மையான தியாகிகளெல்லாம் இறந்து போய்விட்டதால் கொஞ்சம் வயது கூட இருக்கிறதுனால என்ன நான் வந்து இப்பொழுது காந்தி கல்வி நிலையத்தினுடைய தலைவராக இருக்கேன். அதனால் அந்த பெருமை தான், கூச்சத்தோடு தான் இருக்கேன். பெரிய பெரிய மனிதர்கள்லாம் அமர்ந்திருந்த இடம் அது. இருந்தாலும் நல்ல சிறப்பான பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா இப்போ அந்த ரெண்டாவதாக நான் சொல்ல போகிறேன், காந்தி கல்வி நிலையத்தை பற்றி சொல்கிறேன். இது வந்து அமரர் டி டி திருமலையினுடைய முக்கியமான ஒரு வீடுன்னு சொல்கிறதா இல்லை நிறுவனம்னு சொல்கிறதா ஆஃபீஸ்ன்னு சொல்கிறதா சொல்லவே தெரியாது. வித்தியாசமான ஒரு நிறுவனம். என்ன கேட்டால் நிறுவனம்ங்கிறது இப்படி தான் இருக்கணும். ரொம்ப அப்படியே செக்ரட்டரி அவங்க சில ரூல்ஸ் போடுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது. அவர் பாட்டி காலை நீட்டிகிட்டு உட்காந்துருப்பார், பக்கத்தில் குழந்தைசாமி இந்த பக்கம் இருப்பார், செண்பகவல்லி இருப்பாங்க, அண்ணாமலை இருப்பார், பிரேமா இருப்பாங்க, எல்லாரும் பெரிய பெரிய டாக்டரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரிசர்ச் பண்ணக்கூடிய மனிதர்கள், அவங்களாம் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கல்வி இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை பார்த்துருக்கீங்களா? அப்படித்தான் காந்தி வாழ்ந்திருக்காரு ஆக்சுவலாக, தெரியுமா? நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏ கே செட்டியார் படத்தில் இருக்குது, பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உட்காந்துருப்பாங்க.
வைஸ்ராயோட பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான நிறுவனத்தெல்லாம் நடத்தினாங்க. அந்த மாதிரி நிறுவனம் இன்னைக்கும் அங்கே நடந்துகிட்டு இருக்கு, அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. அது பெரிய அவங்க பெரியவர்கள் செய்த ஆசீர்வாதத்தினால நடக்குது, இவங்களுடைய மன உறுதியில் நடக்குது. அதோட நான் இணைஞ்சு நாங்கள் செஞ்ச ஒரு இரண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறேன். இப்போ முக்கியமாக என்ன பண்ணோம்னா, ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு அஞ்சு பேர், அவர் நண்பர் திரு அண்ணாமலை தலைமையில் டைரக்டர் சிவகுமார், அவர் தான் ஆயுஷா படத்தில் உலக புகழ் பெற்ற நண்பர். அவர், நான், திரு விப்ரநாராயணன் நேற்றுக்கு பேசினார், அவர், அப்புறம் நித்யானந்தம் என்ற நண்பர், 3000 கிலோமீட்டர் போயிருக்கோம். 17 நாட்கள் தமிழ்நாடு முழுசும் காந்தி எங்கெங்கே போனாரோ அங்கெல்லாம் போனோம். அங்கே போய் பார்த்தோம் என்னென்ன இன்னும் நிறைவாக உயிரோடு இருக்கிறது. எவ்வளோ வருஷம் கழிச்சு, காந்தி 1934, 1937, 1946 கடைசியாக வருகை, இப்படி தான் செஞ்சுருக்காரு. 20 முறை வந்திருக்காரு. அதனுடைய தடயங்கள்லாம், அவருடைய காலடியெல்லாம் இன்னும் இருக்கா அப்படின்னு போய் தேடி போனோம். எங்களால் மறக்கவே முடியாத ஒரு 17 நாள் அனுபவம். அத்தனையும் பதிவு பண்ணி காந்தி காலடி தேடின்னு ஒரு காந்தி கல்வி நிலையத்தினோட வெப்சைட்டில் போட்டிருக்கோம், போய் பாருங்கள், அவசியம் பாருங்கள். சிறப்பான எங்களுடைய பங்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப அனுபவித்தோம், எங்களுடைய நட்பு இன்னும் நெருக்கியது. நேற்றுக்கு விப்ரநாராயணன் சொன்ன போல் காந்தியோடு இணைந்தவர்கள் அனைவருமே உண்மையான காந்தியை உள்வாங்கினால் நண்பர்களாக மாறிவிடுவார்கள். திருமலை அவர் அண்ணாமலை கூட நீ பேசும்போது சொன்னார், முதல்ல நண்பர்கள் ஆகிட்டீங்கன்னா காந்தி வந்துடுவார். நான் ரெண்டு உண்மைதான், காந்தி உள்ளே வந்துட்டாருன்னா நண்பர்கள் ஆகிடுவாங்க. அதனால் நாங்கள் 5 பேரும் மிக நெருங்கிய நண்பர்களாகிவிட்டோம். தமிழ்நாட்டினுடைய மிக உயர்ந்த ஒரு பெரிய கொடையை நீங்கள் பார்த்து பிரமிச்சு போயிட்டோம். 17 நாட்கள் இவ்வளவா தமிழ்நாடு செஞ்சிருக்கு, இவ்வளவா நம்ம சுதந்திர போராட்டத்தில் தமிழர்கள்லாம் பங்கு பண்ணிருக்காங்க, நம்பவே முடியல, மறக்கவே முடியாத அனுபவம். அதை வந்து பதிவு பண்ணி போட்டிருக்கோம். அதில் முக்கியமாக என்னென்ன, காந்தி எங்கெங்கே சென்றாரோ அங்கெல்லாம் போனோமா, உடுமலைப்பேட்டை பக்கத்தில் வன்னீர் வலசுன்னு ஒரு சின்ன ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுடைய ஒரு சின்ன பகுதி, அங்கே போயிருக்காரு. நினச்சி கூட பார்க்க முடியாது, 1934 யார் போகா, ஸ்பெஷலாக அப்பாவுங்கிற ஒருத்தர் ரோடு போடுறாரு. 7-8 நாள் டிஎஸ்எஸ் ராஜன்ட்ட சொல்கிறார், இந்த பகுதிக்கு காந்தி வரணும், விருப்பப்படுவார். அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு தன்னுடைய பத்திரிகையில் எழுதியிருக்கார் காந்தி. அங்கே போய் அமர்ந்த இடம் இன்னும் கல்வெட்டு அங்கே இருக்கிறது, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம் புல்லரித்து போச்சு. அங்கே செல்வராஜன் ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதர் ஒருத்தர் மிகுந்த பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார். அதனால் அவர்களுடைய நலனுக்கோசரம் வாழ்ந்த, ஹரிஜன முன்னேற்றத்துக்கோசரம் வாழ்ந்த, அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு மகான் வாழ்ந்த இடத்தை போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி அவர் வந்து எங்கேயோ முக்கியமான நகரங்களுக்கு மட்டும் போனார் நினைக்காதீங்க, குக்கிராமங்களுக்கெல்லாம் போயிருக்கார், முக்கியமாக மலைவாழ் பகுதிகளுக்கெல்லாம் போயிருக்கார். அங்கே எதுக்கு இவர் போகணும், அது எப்படி, கோடப்பமந்து அப்படின்னு ஒரு இடம், அங்கே இருக்கிற ஒரு விநாயகர் கோயிலில் எப்போ ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நுழைவு அனுமதிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கார். நாங்கள் அங்கே போய் பதிவு பண்ணியிருக்கோம். சின்ன கோயில், இத்தினூண்டு பிள்ளையார் கோயில், மலை மேலே இருக்குது. வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம். அதனால் இந்த காந்தி காலடி தேடி நாங்கள் போன அனுபவத்தை அத்தனையும் பதிவு பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் தயவு செய்து போங்க. இது எங்களுக்கு காந்தி கல்வி நிலையத்தினுடைய மிகச் சிறப்பான ஒரு ஒரு பங்குன்னு நினைக்கிறோம். அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற ஒரு புத்தகம், தமிழர் தமிழ்நாடு காந்தி. நாலு விதமான காந்தி இருக்காரா, ஒன்று வந்து மேலே இருக்கிறவர் வந்து லண்டனில் போய் படிக்கும்போது அவருடைய ஃபோட்டோ, அடுத்தது நம்ம மாதிரி தமிழர்கள் மாதிரி உடை அணிந்திருக்காரா, அது தென்னாப்பிரிக்காவில், மூணாவது இந்தியாவுக்கு வந்தது, நாலாவது மதுரையில் உடை மாற்றி கடைசி வரையும் இருந்தது. இந்த நாலுத்தையும் அழகாக பதிவு பண்ணியிருக்கோம், தமிழர் தமிழ்நாடு காந்தின்னு. நாங்கள் 4 பேர், சிவலிங்கம், அண்ணாமலை, மோகன், 3 பேரும் செஞ்சுருக்கோம். எங்களுக்கு எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அருமையான படைப்பு, 30 ரூபா தான், ரொம்ப கம்மி. இதில் என்ன சிறப்புன்னு சொன்னால், இன்றைக்கி நான் சொல்ல போட பல கருத்துக்களை எல்லாம் 2007 நான் பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம், நம்பவே முடியல. அதனால் கடைசியில் முடியும் போது அதில் இருக்கிற சில படங்களை கூட காட்டுறேன், இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம். இது பாருங்கள், இதுதான் காந்தியினுடைய முதல்ல தென்னாப்பிரிக்காவுக்கு போன போது கோட்டு சூட்டோடு எப்படி இருக்கார் பார்த்தீங்களா, அது அவருடையது. அப்புறம் இப்படி மாறிட்டார், தென்னாப்பிரிக்காவில் தமிழர்களை இணைச்சு போராட்டம் பண்ணும்போது இப்படி மாறிட்டார். அப்புறம் அவருடைய
தென்னாப்பிரிக்கா புத்தகம் இருக்கு இல்லையா, சத்தியாகிரக புத்தகம், அதில் இந்த பெண்களுடைய பங்கை சொல்கிற அந்த பெண்களுடைய ஃபோட்டோ, இதெல்லாம் மிக அபூர்வமான அரிய ஃபோட்டோக்கள்லாம் வச்சுருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய நம்மளுடைய தலைவி அல்லது கதாநாயகி இதை பார்க்குறீங்களே, இதுதான் நம்ம தில்லையாடி வள்ளியம்மை, அவங்களுடைய ஃபோட்டோ. இவங்கள்லாம் இல்லாமல் அவர் ஃபோனிக்ஸ் பண்ணை, டால்ஸ்டாய் பண்ணைன்னு ரெண்டு நடத்தினார். இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் அடுத்ததான். அதனால் இந்த தமிழர் தமிழ்நாடு காந்தி புத்தகம் எங்களால் கொண்டு வரப்பட்ட மிக சிறப்பான ஒரு படைப்புன்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு சௌரியம் தெரியுமா, காந்தி 20 தடவை இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். 20 முறை அவர் இங்கே இந்தியாவுக்கு 1915 தான் வராரு. 33 வருடங்கள் வாழ்ந்துட்டு இறந்து போயிடுறார். அந்த 33 வருடங்களில் பல முறை வந்துட்டு அவர் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போதே சில தடவை ரெண்டு தடவை வந்துட்டு மொத்தமாக 20 முறை வந்திருக்கிறார். அப்போ தமிழர்கள் மேலே தமிழ்நாட்டு மேலே காந்திக்கு எவ்வளோ பிரியம் பார்த்தீங்களா? உண்மையிலேயே இதெல்லாம் பலது தெரியாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா தமிழ்நாட்டினுடைய பங்கு ரொம்ப கம்மி, தமிழர்களுடைய பங்கு மிக உயர்ந்தது. அதுவும் நான் இப்போ அடுத்ததாக அவங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற ஒரு புத்தகம் இருக்குது பாருங்கள், தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம். எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம், நான் 30 முறையும் படித்திருப்பேன் கிட்டத்தட்ட, இப்போவும் இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். அந்த புத்தகத்தில் கூட தமிழர்களுடைய பங்குன்னு சொல்லிட்டு மொத்தம் 484 பக்கம் எழுதியிருக்காரு. 98-100 பக்கம் கடைசியில் தமிழர்களுடைய சேவைகளை பற்றி தான் கொடுத்துருக்கேன். அதில் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி தில்லையாடி வள்ளியம்மையெல்லாம் வராங்க. அதனால் அவசியம் நம்ம தமிழர்களாகிய நம்ம அவசியமும் தெரிந்து கொண்டு பெருமைப்படக்கூடிய சில தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சில நல்ல ஃபோட்டோக்களையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிகச்சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. இதை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு இன்றைக்கி எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான். நான் மூன்றாவதாக ஒரு சிறிய, இப்பொழுது இந்த வருடம் காந்தி 150வது வருடத்தில் ஒரு அருமையான படைப்பை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறோம். அந்த படைப்பு வந்து நண்பர் இப்பொழுது காந்தி நினைவு அகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களுடைய படைப்பு, பிரெயின் சைல்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவருடையது தான் முழுசா. அது ஒரு பென் டிரைவ் என்று சொல்லக்கூடிய இந்த நவீன இதெல்லாம் லேப்டாப்பு அதெல்லாம் சொருகிட்டு நேராக பார்க்கலாம். என்ன ஒரு முக்கியமான பல விஷயங்கள் அதில் இருக்குது, நீங்கள் போய் தேடிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. காந்தி பற்றின புத்தகங்கள் இருக்குது, காந்தி எழுதின புத்தகங்கள் இருக்குது, அவருடைய பேச்சு குரல் கேட்கலாம் நீங்கள். அதோட ஏகே செட்டியார் என்ற மகான் எடுத்த அற்புதமான ஒரு 105 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு படம் கூட அங்கே இருக்குது. ஒரிஜினலில் காந்தி அது. அதனால் இதெல்லாம் பெரிய பொக்கிஷம். இந்த மூணுமே காந்தி கல்வி நிலையத்தினுடைய சிறப்பான பணியாக நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த திருமலை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரசிகமணி டி கேசிங்கிறவரோட ஒரு தொடர்பு வச்சுருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ரெண்டு புத்தகம் தான் எழுதினார் திருமலை, ஒன்று காந்தி இன்னொன்று வினோபா. காந்தியினுடைய புத்தகத்தை யாருக்கு சமர்ப்பணம் பண்ணுறாரு தெரியுமா, எனக்கு மெய்ஞானமும் உறுதியும் கொடுத்த ரசிகமணி டி கேசி அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு. அதனால் எங்களுடைய ஆசானாகிய திருமலை அவர்கள் டி கேசி அவர்களுடைய சீடர். அதனால் அவர் கடைசி வரையும் இறக்கும் வரையும் மிக சிரமப்பட்டு அருமையான ஒரு இலக்கிய தமிழ் இதழ் கொண்டு வந்தார், மாத இதழ். அதுக்கு பேர் உலக இதய ஒலின்னு பேர். அந்த உலக இதய ஒலியை கொண்டு வந்ததுனால அவர் நினைவாக நாங்கள் என்ன பண்ணுறோம், வருஷா வருஷம் டிசம்பர் மாதம் ரசிகமணியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். உண்மையிலேயே நீங்கள் தமிழர்கள் தமிழ் மரபு அறக்கட்டளைங்கிறதுனால என்ன சொல்கிறேன்னு, ரசிகமணியை தெரியாமல் தமிழ் மீது உங்களுக்கு ஈடுபாடோ எந்த விதமான அபிமானமோ வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன் தெரியுமா, அவர் பாணியில் அவர் முறையில் தான் நம்ம பார்க்கணும், தமிழ்நாட்டை பார்க்கணும், தமிழ் பண்பாட்டை பார்க்கணும், தமிழை பார்க்கணும். தமிழ் கவிதையை அவர் சொல்லியிருக்காரு, ஒரே உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்பெல்லாம் அப்படியே உரைநடை மாதிரி படிக்கிறாங்களே, ரொம்ப ரொம்ப தவறு. தமிழுக்கு உயிர் எது தெரியுமா, இசை. குரல் ஒரு மாதிரி இருந்தாலும் சரி, சங்கீதம் தெரியாட்டாலும் சரி, ஒரு இசைச்சு தமிழ் கவிதையை சொன்னா தான் தமிழ் துடிப்போடு உயிரோடு இருக்கிறது என்ற அர்த்தம். அதனால் வருடா வருடம் நாங்கள் இந்த அற்புதமான ஒரு ரசிகமணியினுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறோம். இதெல்லாம் தான் என்ன இதுக்கு வந்து முக்கியமான ஒரு சுவையை கொடுக்குறாங்க யாருன்னு, என்னுடைய அக்காவாக நான் ஏற்றுக்கொண்ட வள்ளியாச்சி, அவங்க வந்து காரக்குடியை சேர்ந்தவங்க. அதோட அதுக்கு சுவை ஆதார ஸ்ருதியாக சேர்க்கக்கூடியவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜாராம். இவங்கள்லாம் சேர்ந்து வருடா வருடம் அந்த வருடத்தினுடைய முடிவு சிறப்பாக அமைவது போல ரசிகமணியினுடைய அற்புதமான விழாவை நடத்தி
கடைசியில் விருந்தோம்பல் என்ன சொல்லக்கூடிய உணவை கொடுத்து பரிமாறி நட்போடு பிரிவோம். இது அவசியம். எப்போதும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இனிமேல் எப்போ சந்தித்து நாம் எப்படி எல்லாம் வரவராக போகிறோமோ தெரியல, ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் விட்டு போத்து மனிதர்களுடைய உறவு மறுபடியும் இந்த பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதத்தினால நமக்கு ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். இந்த இரண்டு பேர்களும் தாத்தான்னு சொல்லுவாங்க, காந்தி தாத்தா ரஷிமணி தாத்தான்னு. என்னை பொறுத்தவரை இருவரும் தாத்தா தாத்தாக்கள் அல்ல, பெரும் வீரர்கள். இரண்டு பேருமே சமுதாயத்தில் ஏகப்பட்ட போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அடித்தளத்தை அப்படி மாற்றி போட்ட புரட்சிகரமான மனிதர்கள் இருவருமே. இருவருமே நான் கூட தீப நடராஜன் ஐயாட்ட கடிதத்தில் எழுதியிருக்கேன், சிரஞ்சீவிகள். என்ன, அவங்க வந்து இந்த உடலை விட்டு போனாலுமே நம்ம விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாதவர்கள். அதனால் அந்த மூணு வேலைகளோடு நாங்கள் காந்தி கல்வி நிலையத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் காந்தி கல்வி நிலையத்தினுடைய ஒரு முக்கியமான பங்கு. அதில் நான் தலைவராக இருக்கேன். இப்போ அடுத்தது உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகம் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம். அற்புதமான புத்தகம். இதை நீங்கள் தயவு செய்து படிக்காமல் இருக்காதீர்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமானதை இழந்துருவீங்க. சுய முன்னேற்றம்னு சொல்கிறாங்க தெரியும் இல்லையா, அது என்ன சொல்கிறாங்க, ரொம்ப தாழ்மையான தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறவங்க கான்ஃபிடென்ஸ் பில்டப் பண்ணணும். இதை படிங்க. அங்கே 21 வருடம் அந்த மனுஷன் வாழ்ந்திருக்கான், ஒருத்தருடைய துணையும் கிடையாது. எப்படி போராடியிருக்கான், எக்ஸலண்ட் பிரமாதம். நீங்களாம் அனுபவித்து படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அது. அதில் அந்த மனிதன் தன்னுடைய புத்தகத்தில் இந்த புத்தகத்தில் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, அவரோடு சேர்ந்து வேலை செய்த தியாகம் செய்த மனிதர்களை பற்றின தான் புத்தகம் இது. தன்னை பற்றி எழுதவே இல்லை. அதுதான் காந்திக்கு ஒரு தனி சிறப்பு. மொத்தம் காந்தி 9 புத்தகங்கள் எழுதியிருக்கார். நமக்கெல்லாம் அதிகமாக தெரிஞ்சது சத்திய சோதனை. இது வந்து அடுத்து ஹிந்து சுராஜ்யம் கூட கொஞ்சம் தெரியும். தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் துரதிருஷ்டவசமாக பல பேருக்கு பிரபலமாகலை. என்னுடைய பணி நிறைவு நாளில் அன்னைக்கு இதெல்லாம் தான் வாங்கி கொடுத்தேன் நான் எல்லாருக்கும். எவ்வளோ பேர் படிக்கிறாங்களோ தெரியாது. பட் தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் ஈடுபாடு கொண்டவர்கள் அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம். நான் தான் சொன்னேன் இல்லையா, 100 பக்கங்கள் தமிழர்களுடைய தியாகத்தை பற்றி தான் எழுதியிருக்கார். அதை கடைசியாக சொல்ல போகிறேன். இது நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை சம்மந்தப்பட்ட அது நண்பர்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா, தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றின போது அதனுடைய பெருமையெல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த புத்தகத்தினுடைய பெருமையை சுருக்கமாக சொல்லுகிறேன். இது வந்து என்னுடைய 3வது பகுதி. காந்தி மொத்தம் 78 வருஷம் வாழ்ந்தார். 24 வருடம் வரையும் அவர் இந்தியாவில் தான் இருந்தார். அஃப்கோர்ஸ் ஒரு 3 வருஷம் லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வர்றார். 1888லேருந்து 1891 வந்து சேர்ந்துடுறார். பாரட்லா பெரிய படிப்பு, ஆனால் அவர்கிட்ட ஒரு பெரிய குறை இருக்கு. எந்திரிச்சு பேச முடியாது, தைரியமாக வாதாட முடியாது. என்னை போன்ற ஆசிரியர்களுக்கும் வக்கீலுக்கும் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று என்னன்னு சொன்னால், பேச தெரியணும், வாதாட தெரியணும், இந்த ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்த மனிதன் தான் அங்கே போயிருக்கான். அதனால் 1893 காந்திக்கு வயசு 24. அந்த வயசில் அப்பாடா உட்டா போருண்டா அப்படிங்கிற சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்தியாவை விட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறார். ஆனால் 1 வருடம்தான் அவருக்கு அங்கே வேலை. அது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, 105 பவுண்டு. தாதா அப்துல்லா சேத் என்ற குஜராத்தி வணிகருடைய ஒரு வழக்கு. அவருடைய உறவினர் ஒரு கடன் வாங்கிடுறார், ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லுவாங்களே அது, அது சம்பந்தமானது. இப்போ உடனே இங்கே ஒரு கேள்வி கேட்கலாம், அவர் இங்கேயே வேலை செய்ய முடியல, நம்ம ஊர்லேயே ஒன்றும் பண்ண முடியல, இதில் அப்படியே வானம் ஏறி வைகுந்தோன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவர் போய் தென்னாப்பிரிக்காவில் போய் எப்படி வாதாட போகிறாரு? சரியான கேள்வி. அவருக்கு அங்கே போய் அந்த வேலை கிடையாது. தென்னாப்பிரிக்காவில் ஒரு வெள்ளக்கார வக்கீல்கள் வாதாடுவாங்க. அவங்களுக்கு தேவையான சில ஆதாரங்களை குஜராத்தி மொழியில் இருந்ததால் அதை ஆங்கிலப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கணும். அப்பாடா கேட்கறதுக்கு நிம்மதியாக இருக்குல்ல, அவரும் அதே தான் நிம்மதியாக அங்கேருந்து அங்கே போனார். அங்கே போய் இறங்கிறது போய் இறங்குறார் மே மாத கடைசியில் போய் இறங்குறார். தாதா அப்துல்லா சேத்து வரை வரவேற்கிறாரு. என்னடா இந்த நாள் இப்படி இருக்கானே, இவனை வந்து ஒரு வெள்ளை யானைன்னு சொல்லுவாங்களே ஒயிட் எலிஃபெண்ட் மாதிரி வரவழைச்சிட்டோமா, ஏகப்பட்ட செலவு வச்சிருவானோ அப்படின்லாம் வருத்தப்படுறாரு. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தான் இப்போ நான் அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்தில் சுருக்கமாக சொல்கிறேன். ரொம்ப சிறப்பான அனுபவம், யாருக்கும் அந்த மாதிரி அனுபவம் இல்லை, நேரடி அனுபவம். புத்தகத்தெல்லாம் படி தெரிஞ்சுக்கல. உலகம் முழுசும் இப்போவும் கூட கொஞ்சம் இருக்குது. எங்கள் அக்கா வந்து சொல்லுவாங்க,
அந்த அனைவரையும் சமமாக மதிக்கக்கூடிய பண்பு என்பது துரதிருஷ்டவசமாக மனிதனுடைய மனசில் இன்னும் வரல. இவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டு வரல. தன்னை உயர்வாகவே நினைத்து கொள்கிறான். படிப்பு மட்டும் இல்லை, செல்வம் மட்டும் இல்லை, தோல் கொஞ்சம் சிகப்பாக இருந்துட்டா போதும், அப்படியே அப்பா எனக்கு கிடையாது. அதுவும் சிகப்பு எப்படின்னா வெள்ளை, வெள்ளைங்கிறது ஏதோ தேவர்கள் வந்ததாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் நினைச்சதா சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன நினைச்சாங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கருப்பின மக்கள் மற்றும் தமிழர்கள், குஜராத்தி ஆட்கள், கல்கட்டாவை சேர்ந்தவர்கள், சில ஆசியா பகுதியான சைனாவை சேர்ந்த சில மக்கள்லாம் அங்கே இருக்காங்க, அவங்கெல்லாம் வேலை செய்யக்கூடியவங்க, அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிடறாங்க. நிறவெறி என்று சொல்லக்கூடிய ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது அங்கே அப்படியே பயங்கரமாக ஆடுது. அந்த சூழ்நிலையில் இவர் போய் காந்தி இறங்குறாரு. அவருக்கு அதெல்லாம் தெரியாது பாவம், அவர் வந்து நமக்கு உபயோகமாக இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்குறாரு. முதல் நாளே கோர்ட்டுக்கு போகும்போது அவருடைய குஜராத்தி டர்பனை கட்டிக்கிட்டு போகிறாரு. அந்த டர்பனை எடுங்கிறாரு இந்த ஜட்ஜு, மாட்டேன்னு சொல்கிறார். இங்கே இவ்வளவு பயந்த சுபாவம் உள்ள காந்தி அங்கே தென்னாப்பிரிக்காவில் போன பிறகு எப்படி வீரரானாருன்னு தெரியல, ஆச்சரியமாக இருக்கு. மாட்டேன்ட்டாரு, நீ கோர்ட்டை விட்டு வெளில போன்ட்டாங்க, அதனால வெளியில் அனுப்பிச்சுட்டு அவரை பற்றினா ஒரு பத்தி உடனே எழுதிவிட்டாங்க பத்திரிக்கையில், எப்படி அன்வெல்கம்டு விசிட்டார், அழையா விருந்தாளி, எப்படி காந்தி வந்து உன்னை யாரா கூப்பிட்டா கோர்ட்டுக்கு, நீ ஏன் வந்த, தொப்பி உன்னுடைய தலைப்பாகோட ஏன் வந்தாய்ங்கிற மாதிரி ஒரு சிறிய. அதனால போன 2-3 நாட்களிலேயே காந்தி அங்கே மிக பிரபலமாகி விட்டார். இதெல்லாம் தான் அதிசயம். அது அவர் கூட நினச்சி பார்க்கல. பின்னாடி நெல்சன் மண்டேலா சொன்ன மாதிரி, நீங்கள் எனக்கு சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை தான் அனுப்பிச்சிங்க, நாங்கள் தான் உங்களுக்கு வந்து மகாத்மா காந்தி அனுப்பிச்சோம் அப்படின்னு. உண்மை, ஆனால் கருவில் திருவுடையவர் தான் காந்தி, அதில் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் சில அனுபவங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது முதல் அனுபவமா, அவர் அவமானப்படுத்தி வெளில போன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த கேஸ் விஷயமாக டிரான்ஸ்வால்ங்கிற பகுதிக்கு போக வேண்டியிருந்தது. டிரான்ஸ்வால்ங்கிறது ஒரு 4 பகுதி இருக்குது தென்னாப்பிரிக்காவில், அதில் பிரிட்டோரியா இடத்துல அந்த கேஸ் நடக்குது. இந்த மாதிரி கிடையாது, 1893 ட்ரெயின் வந்து கொஞ்சம் தூரம் தான் போகும், அது 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான், 30 மைல் வேகத்தில் தான் போகும், கரி இன்ஜின் வேறு. அதனால 4 இறங்கி 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 அவர் பயணம் செல்ல வேண்டி இருந்தது. அவர் புறப்பட்ட இடம் டர்பன், அன்னைக்கு 5 ஜூன் ட்ரெயினில் ஏறி உட்காந்துக்கிறார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் சௌரியமா, ஏன்னா அவர் பாரட்ல ஆச்சா டிக்கெட் வாங்கி கொடுத்துட்றாங்க, ஏறி உட்காந்துக்கிறாரு. பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருது, அது வந்த உடனே 9:00 அங்கே பயணம் தன் கூட அவர் கூட பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு வெள்ளக்காரர் என்ன சொல்கிறாரு, உமக்கு யார் இங்கே இந்த டிக்கெட்டு கொடுத்தா, ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து வெள்ளக்காரர்கள் தான் வரணும், கருப்பின மக்களும் உம்மை போன்ற இந்தியர்களும் ஆசியர்களும் 3வது வகுப்பில் செல்ல வேண்டும், ஓ அப்படிங்கிறார். மாட்டேன், 2வது முறை மாட்டேன்டார். அந்த போலீஸ் அதிகாரியை வரவழைக்கிறாங்க, அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி கொடுத்தாங்க. அதெல்லாம் அந்த ரிச்சர்ட் அட்டன்பரோ படத்தில் சுவையாக இருக்கும். 9 அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்குது, கதவு திறக்கப்படுகிறது, 1வது வகுப்பு பெட்டி, அவருடைய பெட்டிகள் படுக்கைகள்லாம் தூக்கி எறியப்படுகின்றன. காந்தியை பிடிச்சி ஒரு துப்புன்னு ஒரு தள்ளி தள்ளி விட்டுறான். ரொம்ப அழகான காட்சி. அந்த மனுஷன் கீழே விழுந்தவன், 24 விழுந்தவன், தன்மானம் உள்ளவன், எந்திரிச்சு பிடித்த உடம்புல பட்டுற அந்த தூசியெல்லாம் தட்டி விடுறான். அந்த காட்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதை பார்க்கணும் நீங்கள். அன்னைக்கு இரவு அது தென்னாப்பிரிக்காங்கிறது நமக்கு நேர் எதிரான ஒரு கிளைமேட், அங்கே ரொம்ப குளிரும், குளிரில் நடுங்கிட்டு இருந்தவர் அன்னைக்கு ராத்திரி முடிவு பண்ணுறார், என்ன செய்யலாம், இன்னைக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை இப்படி தொடச்சி விட்டு போயிடுவோமா, இந்தியாவுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு, இல்லாட்டி இதுக்குள்ளே இங்கே தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஏதாவது போராடுவோமா. அன்னைக்கு இரவு அந்த மனிதன் புதுமையாக யோசிக்கிறான், இந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற தனி மனிதனுக்கு ஏற்பட்ட அவமானமா, இல்லை அங்கிருக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அவமானமா என்று யோசிக்கிறான். தன் நலம் மறந்து விடுகிறது, புதிய மனிதன் பிறந்து விடுகிறான். நான் அடிக்கடி சொல்ல வழக்கம்தான், பல பேர் கேள்வி கூட பண்ணுவாங்க, அன்று இரவு தான் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் தான் அவர் பிறக்கிறார். அதனால் அவருடைய உடல் வந்து 2 அக்டோபர் போர்பந்தரில் பிறந்துடுச்சு. 24 வரையும் அவர் நம்மள மாதிரி தான் இருந்திருக்கார். வித்தியாசமாக மற்ற மனிதர்களுடைய துன்பத்தை தன் துன்பமாக நினைத்து கொண்டு பர உப்புக்கே உப்ப காரு கருவை கொய்யும் என்று வந்த வரக்கூடிய ஒரு வாசகமானதை அப்படியே உள்ளே வாங்கிட்டதுனால அன்று ஒரு வித்தியாசமான மனிதனாக பிறந்து விட்டான். இதை வந்து
கிருஷ்ண கிருப்பலானிங்கிறவர் தன்னுடைய புத்தகத்தில் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறாரு. ரொம்ப வருடமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், மறந்து போச்சு, இன்றைக்கி உங்ககிட்ட அதை சொல்கிறேன். அதில் அழகான ஆங்கிலத்தில் அண்ணாமலை சொல்லுவார், போயட்டிக் லாங்குவேஜ்னு, போயட்டிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அவன் தான், த பிரிட்டிஷ் போலீஸ் அஃபிஷியல் டிட் நாட் நோ தட் ஹீ இஸ் கிக்கிங் தி ராயல் த்ரோன். இன்னும் சிறப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அது தமிழ் படித்து சொல்கிறேன் கேளுங்க. அந்த காந்தியை தள்ளி விட்டானே, உதைச்சு தள்ளினானே, அவனுக்கு தெரியாது அவன் உதைத்து தள்ளி விடுவது ராணி எலிசபெத் மகாராணி, அதாவது இங்கிலாந்தினுடைய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய மகாராணியினுடைய சிம்மாசனத்தை உதைக்கிறேன் என்று தெரியாது. இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு தனி மனிதனுக்கு இப்படி ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் ஒரு சாம்ராஜ்யமே கவுந்துருமா, அது அப்படியே உருண்டுடுமா, உருண்டது என்று எழுதுகிறார் அழகாக கிருஷ்ண கிருப்ளானி. இப்படியெல்லாம் நீங்க அனுபவிக்கணும் காந்தியை. இது மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு திருமலை இவங்களோடலாம் இந்த நாலு பேரோடலாம் பழகினதுனால இந்த புத்தகம் படி அந்த புத்தகம் படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 17-18 பயோகிராஃபிஸ் படிச்சிருக்கேன். வித விதமாக பார்த்துருக்காங்க, பல கோணங்களில் காந்தியை பார்த்துருக்காங்க. இதுதான் காந்திக்கு ஏற்பட்ட முதல் உடலில் ஏற்பட்ட அனுபவம், அவர் தோலில் ஏற்பட்ட மாதிரி. அப்புறம் கோச் வண்டியில் போகும்போது அங்கே தள்ளி விட்டுறாங்கல்ல, அன்னைக்கு ராத்திரி அங்கேயே உட்காந்துட்டு மறுபடியும் ஒரு டிக்கெட்டை வாங்கி மறுபடியும் ஒரு இடத்துக்கு போய் சார்லஸ் டவுனுங்கிற இடத்துல போயிருக்கேன். சார்லஸ் டவுன்லேருந்து ஸ்டாண்டர்டன் போகிறவன் வழியில் கோச் வண்டியில் தான் போகணும். கோச் வண்டியிலேயே அடிபடுறார், கையில் அடிக்கிறாங்க, பிடிச்சி நீ கருப்பி நம்ம நீ ஏன் உள்ளே உட்காந்துருக்க, வெளியில் போ. இதுவும் ஒரு அவருடைய தாக்கப்படுகிறார். இதெல்லாம் நேரடி அனுபவம். அப்புறம் நேராக அங்கே போய் இறங்குறார் ஜோஹன்னஸ்பர்க்கில். அங்கே போய் அன்றைக்கி ராத்திரி இந்த ஹோட்டலில் போய் கேட்டபோது உனக்கு அறை தருகிறேன், ஆனால் நீ அறையில் உட்காந்துக்கிட்டு தான் சாப்பிடணும், வெளியில் வரக்கூடாது. இதெல்லாம் அவமானம் இல்லையா? காந்தி பெருமையை போராடினது பெரிய விஷயம் அங்கே பொருளாதாரத்துக்கோசரம் இல்லை, தன்மானம் சுயமானம்னு சொல்லி சுய கௌரவம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கோசரம் தான் அங்கே போராடினார். இன்றைக்கும் அதுதான் மிக சிறப்பான ஒன்று, மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். பொருளாதாரம் சமம்லாம் இருக்கட்டும், போராட்டம்லாம் வேண்டியது தான். அது கூட அவனவனாக சம்பாதிச்சு வரக்கூடிய அளவுக்கு பெருமை பண்ணக்கூடிய யோசித்த ஒரே மனிதர் காந்தி தான். மற்றவங்களாம் நான் உனக்கு பண்ணித்தரேன், இந்த பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டால் உனக்கு நடந்தது, நானாக உழைச்சி நானாக சம்பாதிக்கணும், அந்த தான் தற்பெருமை தன்மானம் எல்லாம் வரும். அதை பற்றியும் யோசிச்சவர் காந்தி தான். வித்தியாசமான பொருளாதார சிந்தனை இது எல்லாமே அவருக்கு அங்கே தென்னாப்பிரிக்காவில் எப்படியோ ஏற்பட்டு போயிடுது. அதனால நேரடி அனுபவங்கள். அந்த ஜோஹன்னஸ்பர்க் ஹோட்டலில் தங்க விடல, தங்க விட்டாங்க, ஆனால் வெளியில் வந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க, அவமானம். கடைசியாக அந்த மனுஷனுடைய சிறப்பான விஷயம் எதுக்கு இப்போ கொஞ்சம் நீட்டி சொல்கிறேன்னு சொன்னால், அந்த மனுஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். மூணாவது நான்காவது கடைசி முறையாக ஜோஹன்னஸ்பர்க்லேருந்து பிரிட்டோரியாவுக்கு போகக்கூடிய ரயில்வே பயணத்தில் இதே காந்தி முதல் வகுப்பு டிக்கெட்டை வாங்குறார். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, விட மாட்டேன், அவன் யார் சொல்கிறது, போய் இதை பார், உன்னுடைய சட்டப்படி ரயில்வே சட்டப்படி நாகரிகமான உடை அணிந்து கொண்டால் எனக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேல்ல, இதோ போட்டிருக்கேன் பார், கொடு, டிக்கெட் வாங்கிட்டாரு. நான்காவது கடைசி முறை பயணம், இது பல பேருக்கு தெரியாது, முதல் வகுப்பில் போகிறாரு, மறுபடியும் திருப்பி ஒரு ஏற்படுது, இது அதிகம் ஜாஸ்தி பேருக்கு தெரியாது. அப்போ கூட இருந்த ஒரு போயர் ஒருத்தர், பிரிட்டிஷ் ஒரு டச்சுக்காரர் என்ன சொல்கிறாரு, அவர் ஒன்றும் சொல்லலை, அந்த போலீஸ் அதிகாரி ஒருத்தர் வந்து, ஏ உன் கூட ஒரு கருப்பின மக்கள் போயிட்டு இருக்கான், நீ படி சும்மா இருக்கியே, வெள்ள தள்ளட்டுமா, இல்லை இல்லை, அவர் என் கூட இருக்கிறதை எனக்கு எந்த விதமான ஆட்சேபணம் இல்லை. அப்போ அந்த போலீஸ்காரர் சொல்வார், இந்த மாதிரி ஒரு கருப்பின மக்களோட உனக்கு போகணும்னு தலைவிதி இருந்தால் நான் இது கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதனால அடம் செய்து நீ இப்படி என்னை தள்ளி விட்டியோ அதே முதல் வகுப்பில் நான் போவேன்னு சொல்லிட்டு போய் கடைசியாக எங்கே போய் இறங்குறாரு, பிரிட்டோரியாவில் இறங்குறேன். இதுதான் என்னுடைய முக்கியமான பகுதியாக இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இது போல் நிறையா இருக்குது, அந்த புத்தகம் முழுசுமே நிறையா இருக்குது. அதில் இறங்கின உடனே முக்கியமாக அவர் செஞ்ச பலவிதமான ஒரு, ஏன் இந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொல்கிறேன்னு சொன்னால், பல விதமான பரிசோதனைகள், நாம் எது வந்து ஆதாரம் எது வந்து முக்கியம்னு நினச்சிருக்கோமோ அத்தனையும் எடுத்துகிட்டு வித்தியாசமான ஒரு முறையில் முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு. ஒரு வக்கீல் தான் என்ன செய்யணும், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வைக்கணும், அவங்க சேர்ந்துடக்கூடாது, சேர்ந்தால் உங்கள் வேலை போயிடும். ஆனால் இந்த தாதா அத்புல்லா சேர்த்தியும் தயாப்ஜி சேர்த்தியும் சேர்த்து வச்சுட்டாரு ஒரே வருடத்தில், ரெண்டு பேரும் சமரசம் ஆகிட்டாங்க. வித்தியாசமாக யோசிக்கலையா? அப்போ நீங்கள் உடனே கேட்பீங்க, ஏன் லூஸாக என்ன, காந்திக்கு அப்புறம் எப்படி வருமானம் வரும், வந்தது நம்பவே முடியாது. எவ்வளோ சம்பாதிச்சார் தெரியுமா, வருடத்துக்கு 6000 பவுண்டு. நான் அண்ணாவரட்ட கூட வெரிஃபை பண்ணேன், சரியா நாமான்னர், 6000 பவுண்டுன்னு என்ன தெரியுமா, இந்த பவுண்டு இல்லை, தங்க நாணயம், 8 கிராம் உள்ள தங்க நாணயம். இன்னைக்கு காலையில் உட்காந்து என் மனைவிட்ட சொல்லி போடு, அமௌண்ட்டை போடு அப்படின்னேன். 12 கோடி ரூபாய்
கிட்டத்தட்ட வருது, அதுக்கு மேலேயும் வருது. ஒரு மாத சம்பளம் 1,60,00,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய காந்தியாக இருந்திருக்கார். 1,60,00,000 ரூபாய், 6,000 தங்க நாணயங்களை வருடத்திற்கு சம்பாதித்த சக்சஸ்ஃபுல் லாயர். உடனே நீங்கள் நினைப்பீங்க, எப்படி சார் முடிஞ்சதுன்னு. அதிசயம் அந்த புத்தகத்தில் இருக்கு, படிங்க. உண்மையாக இருந்தால், சத்தியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வழக்கை நான் எடுத்துக்கொள்வேன். அதே மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். அதனால் ஒரு இதாக கூட சொல்லுவாங்க, ஆர்டைன்ட் இன் சத்தியாகிரகான்னு ஒரு புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோ அது அண்ணாமலை கொடுத்த புத்தகம் தான், உப்பல்ங்கிறவர் எழுதியிருக்காரு. ஆத்தென்டிக் புக். நான் உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் ஆத்தென்டிக்கான ஆதாரபூர்வமான தகவல்கள் தான். தயவுசெய்து வேறு ஏதோ நான் ஏதோ இங்கேயோ யாராரோ அவருக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் எழுதின கதை அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதனால் அவ்வளவு சம்பாதித்த ஒரு மனிதர் ஒரே ஒரு புத்தகத்தை படித்து விட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். 1904 அவர் படித்த புத்தகம் அன் டு திஸ் லாஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஜான் ரஸ்கின் எழுதிய புத்தகம். நான் சொன்னேன் இல்லையா, அங்கே வித்தியாசமாக என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காருன்னு. முதல்ல வந்து சண்டை போட்டவங்கள சேர்த்து வச்சுட்டாரு. அடுத்த வித்தியாசம் என்ன தெரியுமா, இவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்த காந்தி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஃபோனிக்ஸ் குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 105 ஏக்கர் உள்ள நிலத்தை வாங்கி அங்கே விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறையை முத முதல்ல ஏற்படும். இது பரிசோதனை தான். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் வரணும் நீங்கள் நினச்சி பாருங்க. நான் அப்பப்போ யாரை நினச்சிப்பேன்னு சொன்னால், காந்தியை அவருக்கு தோணினது பண்ணார், அது வேற விஷயம். அவர் கூட இணைந்து இருந்த கஸ்தூரிபாவை நினைக்கிறேன். இந்த பெண்மணியை நினைக்க வேண்டாமா, அவங்களுடைய 150வது வருடம் இது. உங்களுக்கு சிறப்பாக அவங்கள பற்றி தெரியணும்னா டாக்டர் பிரேமா அவர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காங்க, அத்தனையும் படித்து வச்சுருக்காங்க. தயவுசெய்து படி தெரிஞ்சுக்கணும். அந்த பெண்மணி மிக உயர்ந்த பெண்மணி, அவங்க எழுத படிக்க தெரியாது. அவங்களோடு சேர்ந்த அந்த 4 மகன்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவ்வளவு சௌரியமாக இருந்த வீட்டை விட்டுட்டு ஒரு குக்கிராமம், அங்கே மிக கொடிய விஷம் உள்ள மம்பாங்கக்கூடிய பாம்பு, தேழு, நட்டுவாக்கிளி, அந்த ஸ்பைடர்னு சொல்லக்கூடிய சிலந்தியெல்லாம் இருக்கக்கூடியது. அண்ணன் இவர் என்ன சொல்கிறாரு, அகிம்சையோடு வாழணும், அதெல்லாம் கொல்லக்கூடாது. இந்த மாதிரி பரிசோதனை எல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு கிரேசி பர்சன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஏன் இப்படி அவருடைய நல்ல தெளிவான சிந்தனை என்ன கொண்டு போய் விடுதுன்னு, நீ அகிம்சையாக சத்தியத்தோட வாழணும் என்றால் எளிமையான வாழ்க்கை வாழணும். இது ரொம்ப அவசியம். ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா லான்சோ டெல் வாஸ்தான்னு ஒருத்தர் வந்தார். அவர் பிரெஞ்சுக்காரர், காந்தி பிரெஞ்சு காந்தின்னு சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியது தான், காந்தி நான் ஒன்றே ஒன்று கண்டிப்பாக உணர்ந்து கொண்டேன், மிக ஆடம்பரமான சௌரியமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் சத்தியமாகவும் அகிம்சையாகவும் என்னால் வாழ முடியாது. அப்படித்தான் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்ததுனால தான் அவர் எல்லா மக்களோடையும் இணைய முடிந்தது, சத்தியமாக வாழ முடிந்தது, அகிம்சையோடு வாழ முடியும். அதனால் எளிமை வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். வாழ்க்கை முறை மட்டும் எளிமை இல்லை, மனதும் எளிமையாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப அவசியம். இதை திருமலையெல்லாம் எங்கிட்ட காட்டியிருக்கேன். இந்த மாதிரி இவங்களாம் ரொம்ப சிம்பிளாக வாழக்கூடியவங்க எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்காங்க பாருங்க. அது மாதிரி எனக்கு பல போதனைகள்லாம் கிடைச்சிருக்கு. அதனால் எளிமையான மனசும் கூட காந்திக்கிட்டு இருந்து குழந்தை மனசு இருந்து சரி, இதை ஃபோனிக் செட்டில்மெண்ட்டில் பண்ணிட்டேன். புதிய ஒரு பரிசோதனை, இது எல்லாமே அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. வித்தியாசமாக 1906 நான் சொன்னேன்னா, எதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கருப்பின மக்களையும், கருப்பின மக்களை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வெள்ளக்காரங்களுக்கு உதவி பண்ண வரல. ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எதுக்கு வெள்ளக்காரங்க அங்கே போய் இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்க ஏன் அங்கே இருந்தாங்க, டச்சுக்காரர்கள் ஏன் இருந்தாங்க அங்கே. வந்து தங்கச் சுரங்கம், வைரச் சுரங்கம், அப்புறம் பலவிதமான துத்தநாகம், காப்பர், இந்த மாதிரி சுரங்கங்கள்லாம் அங்கே இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அதில் எடுத்துக்கு வெளியில் கொண்டு வர்றதுக்கு இவங்கள்லாம் வேலை செய்ய மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு ஒப்பந்த கூலிகளாக நம் தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள். இப்போ புரியுதா, அடுத்த ஸ்டேஜுக்கு வரேன். காந்தியினுடைய கடைசி 100 பக்கத்துக்கு எப்படி வரேன்னு சொன்னால், இந்த தமிழர்களுடைய நட்பு உறவு எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேரடி அனுபவம் இவருக்கு ஏற்பட்ட பிறகு பாலசுந்தரம் அப்படின்னு ஒரு தமிழர் வராரு. அவர் வந்து அப்போ வக்கீல் தொழில் செய்து கொண்டிருக்கும் போது அவர் அடிபட்டு பல்லெல்லாம் உடைஞ்சு ரத்தம் சுற்றி சொட்டிக்கிட்டு வராரு. அவருடைய துன்பத்தை போக்குவிட்டார். அவர் வந்து ஒரு ஒப்பந்த கூலி, சாதாரணமான ரொம்ப ஏழ்மைப்பட்ட அவர், ஒரு ஒத்தன்ட்ட அடிமையாக ஒரு வீட்டில் ஒரு வெள்ளக்காரன்ட்ட வாழார். அவருடைய துன்பம் சரியாகிவிட்டது என்று செய்தி பரவின பிறகு காந்தி அனைத்து தமிழர்கள் மக்களின் மனதிலும் பதிவு போய் உட்கார்ந்துடுறார். அதனால் அப்பேற்பட்ட ஒரு புதிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டினது பாலசுந்தரம். அதுக்கப்புறம் 1906 கருப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. இதெல்லாம் அங்கே அவமானப்படுத்துறது தான். அதைத்தான் நுண்ணிய நுணுக்கமான காந்தியினுடைய பார்வை தான் சொல்லுது,
நம்ம தமிழர்களும் மற்ற இந்தியர்களுடைய திறமையும் பொறுமையும் எளிமையான வாழ்க்கையும் அவங்களுக்கு பொறாமையை ஏற்படுத்திவிட்டது. தேவர் ஜெலஸ் ஆஃப் நாட் ஆஃப் அவர் வர்ச்சூஸ் அப்படிங்கிறார். அதனால அவங்கள வெளியில் தள்ளிடணும்னு எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. அதில் வந்தது தான் இந்த கருப்பு சட்டம் எல்லாமே. கண்ட இஷ்டத்துக்கு நீங்கள் 9 மணிக்கு மேலே ஒரு பிளாட்ஃபார்ம் இது நடந்து இப்போ எப்போதுமே போகக்கூடாதுங்கிறாங்க. 9 மணிக்கு மேலே நடந்து போகவே முடியாது. சில ரோடில் நடக்கக்கூடாது. சில இடங்களில் வீடு வாங்க முடியாது. பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், வீடு கிடைக்காது. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் போகக்கூடாது. எப்போதும் ஒரு ஒரு நாய் காலர் மாதிரி, டாக்ஸ் காலர் மாதிரி ஒரு பதிவு செய்த ஒரு பத்திரிகை இதை வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு பலவிதமான துன்பங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதிர்த்து போராடுறதா, அதுதான் சத்தியாகிரகம் அப்போ உருவாகுது. 1906 செப்டம்பர் 11 எம்பையர் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு கட்டடத்தில் உருவாகுது. அது ரொம்ப சிறப்பு வாழ்ந்தது. அந்த புத்தகத்தில் சிறப்பாக இருக்குது, நீங்கள்லாம் படிங்க. படித்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அப்புறம் டால்ஸ்டாயோட நட்புக்கு ஏற்படுறதுனால, இந்த உறவு ஏற்படுறதுனால, கடித போக்குவரத்து ஏற்படுறதுனால, இந்த முறையில் அகிம்சை முறையில் தான் நான் இனிமேல் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆழமான ஒரு இதை கொண்டு போயிடுறேன். ஒரு நிலைக்கு காந்தி போயிடுறாரு. 21 வருடங்களில் 1893 சொன்னேன் இல்லையா, 1912 வரையும் 19 வருடங்கள் அங்கே தான் வாழறாரு. 1906 போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க. 1912 வரையும் இப்படியே போகுது. ஏன்னா இது சாத்விக போராட்டம். இந்த போராட்டத்தை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, பொறுமையாக நிதானமாக காந்திய போராட்டங்கள் செய்ய வேண்டும். அவசரத்தில் உடனே பலன் கிடைக்காது. ஏன்னா இதனுடைய எண்ணமே, இதனுடைய இலக்கே எதிராளியின் மனதை மாற்ற வேண்டும். வெறும் பொருளாதாரம் இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அதுவும் வரும். அதோட அந்த மனதை மாற்றணும்னு சொன்னால் அகிம்சை முறையில் போராடும். அந்த மாதிரி அந்த போராட்டத்துக்கு 1912 வரையும் தொய்வான சூழ்நிலை தான். போகுது, நடக்குது, எல்லாம் போகுது, எல்லாம் ஆனால் ரொம்ப குறைவான நிலையில் இருக்குது. கோகுலே இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, நீ போராட்டம் பண்ணுறதா சொல்ல போறிய, எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னாரு. காந்தி இதை படித்தீங்கன்னா ஆச்சரியம், உங்களுக்கே சிரிப்பு வரும். ஆனால் முக்கியமான ஒரு தகவல் இந்த புத்தகத்தில் இருக்குது. போராட்டத்திற்கு, சத்தியத்தை அகிம்சையை நம்பிக்கையுடைய போராட்டத்திற்கு எண்ணிக்கை தேவையில்லை. ஆமா, உண்மை. அவர் ஃபோன் பண்ணி சொல்றார், காந்தி 65 பேர் கண்டிப்பாக வருவாங்க. அவர் சிரிக்கிறார், இல்லை இல்லை கண்டிப்பாக 16 பேர் வருவாங்க. யார் அந்த 16 பேர்? அந்த ஃபோனிக் செட்டில்மெண்ட்டில் இருக்கிறவங்க அங்கே. அந்த மாதிரி இந்த 16 பேரை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ண முடியுமோ? பண்ணினாரு. அதுதான் கடைசியான இப்போ இறுதி பகுதிக்கு நான் வரேன். இப்போ இதோ இந்த பகுதியோட நான் தமிழர்கள் பங்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருப்பேன். இப்போ வருடம் எப்போ தெரியுமா? 1913 மார்ச் 14 முக்கியமான தேதி. அந்த தேதியில் ஒரு தீர்ப்பு வருது டிரான்ஸ்வாலில். இதுவரையும் காந்தியினுடைய போராட்டத்திற்கு பல பேர் வராங்க போகிறாங்க, ஆனால் ஒருத்தர் கூட பெண்கள் யாரும் வரல. இப்போ தான் வரப்போகிறாங்க. இங்கே 1930 உப்பு சத்தியாகிரகம் வெற்றிக்கு பெண்களுடைய பங்குன்னு பல பேர் இன்றைக்கும் சொல்லுவாங்க, அதுதான் சத்தியம். அதே மாதிரி அவருடைய முதல் வெற்றிக்கு பெண்கள் தான் பங்கு. இப்போ நம்ம அந்த கிளைமேக்ஸுக்கு வரப்போகிறோம். நம்ம கதாநாயகி அறிமுகப்படுத்த போகிறோம். ஏன்னா அவளும் ஒரு பெண், தமிழ் பெண், 16 வயது நிறைந்த ஒரு பெண். இவ்வளவு தெரிஞ்சு வேண்டாமா? யாரோ பெரிய பெரிய தமிழ் ஆளுமைகள், பெரிய புலவர்கள், பெரிய பண்டிதர்கள், அப்புறம் பெரிய சிந்தனையாளர்கள், கல்விமான்கள், பணக்காரர், அவங்களெல்லாம் சொல்லுங்கள், எல்லாரையும் பற்றியும் பாராட்டி சொல்லுங்கள். இந்த மாதிரி முன்பின் தெரியாத தமிழர்களை சொல்ல வேண்டாமா? அதுக்கு தான் இந்த புத்தகத்தை படிங்கன்னு சொல்கிறேன். அதனால தான் இந்த புத்தகம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்கிறேன். இவங்கள்லாம் யாருன்னே தெரியாது. ஒரு ஒப்பந்த கூலிகளாக சென்றவர்கள், ஏழைகள், ரொம்ப ஏழைகள் அவங்கெல்லாம். அந்த கதாநாயகி இப்போ உள்ளே வராங்க. ஏன்னு சொன்னால், அந்த மார்ச் 14 ஒரு சட்டம் சொல்கிறாங்க, திருமண பதிவு சட்டம். அந்த பதிவு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிறிஸ்துவ முறைப்படி தென்னாப்பிரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட திருமணங்கள் மட்டுமே செல்லுபடியாகும், அங்கீகரிக்கப்படும், அரசால் ஏற்றுக்கொள்ளப்படும். சரி, அப்போ மற்றதெல்லாம், மற்ற இஸ்லாமிய திருமணங்கள், இந்து முறை திருமணங்கள், பார்சி முறை திருமணங்கள், பார்சி நிறைய பேர் இருக்காங்க, மற்ற தமிழர்கள் முறை திருமணங்கள் எதுவுமே செல்லுபடியாகாது. நோ. அப்போ என்ன ஆகுது? அங்கே இருக்கிற பெண்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய கௌரவமான ஒரு மதிப்பை இழந்து விடுகிறார்கள். அதாவது மனைவி என்ற மதிப்பை இழந்து விடுகிறார்கள். ரொம்ப மோசமாக இல்லையா? அப்போ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இன்னும் மோசமாக இருக்கும். அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். அதை போட்டிருக்காரு அவர். அந்த மாதிரி ஒரு கேவலமாக, என்ன அவன் என்ன நினைக்கிறான், இந்த மாதிரி கேவலமான பல விஷயங்கள் எல்லாம் போட்டு அவங்களை அவமானப்படுத்தினா தென்னாப்பிரிக்கா விட்டு போயிடுவாங்க. இந்த இவங்கெல்லாம் போட்டும், அப்போ நாம் எல்லாம் செல்வத்தை சம என்ன, அப்போ ஏற்பட்ட செழிப்பான தங்க வயல்கள் அதெல்லாம்.
அதெல்லாம் இவங்க வந்து தின்னுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு பொறாமை. அப்போ அந்த மாதிரி அவமானப்படுத்தக்கூடிய சட்டங்கள்லாம் வந்த உடனே காந்தி அதை வந்து குஜராத்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் நடத்தி வந்த பத்திரிகை இந்திய ஒப்பீனியன். குஜராத்தி, ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், தமிழில் 1904 வந்த பத்திரிகை அதில் எழுதுகிறார் அவர். அவருக்கே உட அவரே எழுதியிருக்காரு, எனக்கு உடல் எல்லாம் நடுங்கியது, நம்மளுடைய பெண்களை இப்படி கேவலமாக அவமானப்படுத்தும் ஒரு சட்டம் வரப்போகிறது அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு ஒன்றும் ஓடலை, ஒன்றும் பண்ணலை. அங்கே இருக்கக்கூடிய அந்த சகோதரிகள்கிட்டலாம் பேசுகிறாரு, அவங்களுக்குலாம் ரொம்ப கோபம் வருது, நாங்கள் போராடுறோம் அப்படின்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஃபோனிக் செட்டில்மெண்ட்டில் கேட்டுக்கிட்டு இருந்த கஸ்தூரிபா உள்ளேந்து, ஏன் என்ன சேர்த்துக்க மாட்டீங்களா, நான் உங்களுடைய மனைவி இல்லையா, இல்லை நான் சொல்லி நீ வரக்கூடாது, இது உன்னுடைய காதில் விழுந்து நீனே உண்மையாக உணர்ந்து கோபப்பட்டு வர வேண்டும், நான் வரேன் இப்போவே வரேன், இல்லை நீ போய் ஜெயிலில் போட்டால் திடீர்னு அந்த கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு நீ வந்துட்டேன்னு. இங்கே ஒரு நல்ல விஷயம் ஒரு கவனிக்கணும், என்னென்ன, அந்த காலத்து சிறைகள் எல்லாம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது இருந்தன. ஒரு சிறைக்குள்ளே போனீங்கன்னா திரும்பி வரும்போது ஆரோக்கியமாக வர்றதுக்கான எந்த அத்தாட்சியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. குஷ்டரோகத்தோடு கூட வருவாங்க பல பேர், நம்ம சுப்பிரமணிய சிவாலெல்லாம் குஷ்டரோகியோட ஆரோக்கியமான ஆட்களோடு போனவங்கெல்லாம் திரும்பி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஒரு இதை நீ இடத்தை பார்த்துட்டேன்னா உனக்கு பிடிக்காமல் நீ மாட்டேன், ஏன் நான் விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன்னா எனக்கு அவமானம் ஆகிடுமே, அங்கே இருந்து இறந்து போவேனோ ஒழிய நான் வரமாட்டேன். கஸ்தூரிமா, நீ இறந்து விட்டால் நான் அதை பெருமையாக நினைப்பேன். இப்படி அவங்களுடைய உரையாடலாம் பதிவு பண்ணியிருக்காரு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான உரையாடல். அவங்க டாக்டர் பிரேமா அவர்கள் சொல்லுவாங்க, அவங்க மனைவியாக தான் இருந்தாங்க, ஆனால் நாளாக நாளாக தோழியாக மாறிவிட்டார்கள். எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் காந்திக்கு கிடைக்குமா? ஃப்ரெண்டு, கணவனுடைய முக்கியமான எல்லாத்திலையும் ஈடுபாடு கொண்டு தன்னை முழுசாக கொடுக்கக்கூடிய ஒரு நட்பாக மாறிட்டார். அதனால் அந்த போராட்டத்தில் எல்லாரும் வந்துட்டாங்களா, போய் எல்லாம் சிறை, இப்போ சிறைக்கு போகணும், இது போராடணும், எப்படி போராடுறது, அந்த உத்தி தான் காந்திக்கு அந்த நேரத்தில் தோணிச்சு. அந்த டிரான்ஸ்வால்கிற பகுதிக்குள்ளே வரக்கூடிய நுழைவு தடுக்கப்பட்டு இருந்தது. இப்போ பேரகேட் போட்டு மூடிருக்காங்களே, அந்த மாதிரி போகவே கூடாது, அந்த உங்களுக்கு இப்போ பர்மிஷன் இருந்தால் தான் போகலாம், அனுமதி இல்லாமல் கடந்து உள்ளே செல்லுங்கள்னாரு. போனாங்க, ஆனால் இவங்கெல்லாம் விவரமான ஆட்கள், கைது பண்ணலை. ஏன்னா இது வெளியில் தெரியக்கூடாது, வெளியில் தெரிஞ்சால் மிக கஷ்டமாயிடும். ஏன்னா இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி ஒன்று இருக்குது, அதை ஆரம்பத்திலே காந்தி எழுதிட்டார். வெள்ளக்காரங்களுக்கு ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, பெண்களை துன்பப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ அவங்களால தாங்க முடியாது. ஒரு பெரிய கிறிஸ்துவ பாதிரியார் லண்டன்லேருந்து பிரார்த்தனை பண்ணுறார், இந்த போயர் யுத்தம்னு ஒன்று நடக்குது, அந்த போயர் யுத்தத்தில் நம்ம இந்திய நம்மளுடைய இங்கிலாந்து நாடு தோற்று போக வேண்டும். இப்படி அப்புறம் ஏன் தெரியுமா, அங்கே போயர் பெண்களை நாம் இந்த இங்கிலாந்து இவங்கள்லாம் வீரர்கள்லாம் அவமானப்படுத்துகிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, பெண்களை துன்பப்படுத்தினால் உடனே அவங்களுக்கு மாறி. அதனால தான் காந்தி சொல்கிறாரு, இந்த முக்கியமான பகுதி அவங்களுக்கு தெரியும், யார் அந்த போயர்களுக்கும் தெரியும், டச்சு பிரிட்டிஷ்காரர்களுக்கும் தெரியும், ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க. போயர்கள் ஹாலண்டை சேர்ந்தவர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் லண்டனை சேர்ந்த இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள், கைது செய்யலை. அப்போ என்ன செய்யலான்னு யோசிச்சாங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு ஐடியா இருக்குது, நேராக நியூ கேசிலுங்கிற இடத்துக்கு போங்க. நியூ கேசிலுங்கிற இடத்துல நிலக்கரி சுரங்கம் இருக்குது, அந்த சுரங்கத்தில் தான் நிறைய தமிழர்கள் இருக்காங்க. இதோ இப்போ நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம தில்லையாடி வழியாமே வர போகிறாங்க. அந்த சுரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கு இந்த ஒரு 10-11 பேருடைய பெண்களுடைய பேர் போட்டிருக்காங்க. இந்த புகைப்படத்தெல்லாம் என் உள்ளே இருக்கு, நான் காட்டுறேன். நான் கை குழந்தையோடு கூட இருக்காங்க, அதிசயமாக இருக்கும். அவங்கெல்லாம் போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி. கோகுலே 1912 வந்தபோது 3 பவுண்டு வரி என்று சொல்லக்கூடிய கொடுமையான ஒரு சட்டத்தை நான் எடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இந்த போத்தாவும் ஸ்மட்ஸும் செய்யவில்லை, இதை நான் எதிர்க்க வேண்டும், இதற்கு நாம் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்குறாங்க. இந்த போராட்டம் தான் கடைசி, இப்போ கிளைமேக்ஸ், கடைசி 15 நிமிடங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த போராட்டம் வந்து வித்தியாசமான புதுமையான ஒரு போராட்டம். நான் தான் சொன்னேனே, புதுசாக பலவிதமாக யோசிச்சாருன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொன்று, உணவு பரிசோதனை. அதெல்லாம் காந்தி பண்ணியிருக்கார். நம்ம எல்லாருக்கும் ஒரே உடல் தான், எல்லாருக்கும் ஒரே விதமான வயிறு தான், ஆனாலும் உணவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக செரிமானமாகும். அதுபோல் உங்கள் உணவு பரிசோதனையெல்லாம் பண்ணியிருக்கார், நீங்கள் பண்ணிப்பார். இயற்கை முறை இது அதெல்லாம் எக்ஸலண்ட். அது பெஸ்ட் புக் ஐ ஹவ் எவர் ரெட் இஸ் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம், நீங்களும் அவசியம் படிக்கணும். அதில் இந்த பெரிய யாத்திரைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சிறப்பான ஒரு பகுதி இருக்குது சொல்கிறேங்க, அதில் இப்போ அவர் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, இதை பல முறை நான் சொல்லியிருக்கேன், 2037 ஆண்கள், 127 பெண்கள்,
57 குழந்தைகள். குழந்தைகளா? ஆமா, போராட்டத்துல குழந்தைகள். இது மாதிரி எங்கேயா பண்ணிருக்காங்களா? முதல்ல பெண்களே போராட்டத்தை, அதுவும் பெண்கள் கையில ஆயுதம் கிடையாது. எப்படி சார் இது? ரொம்ப நீங்க ஒரு மாதிரி கிரேசி ஆயிடும், நம்ப முடியவே முடியாது, நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு. தி வேர்ல்ட் வில் நெவர் பிலீவ் தட் சச் அ மேன் வித் எவர் பிளட் அண்ட் ஃப்ரெஷ் வாக்கடு அந்த எர்த்துன்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் சொன்னாரு. அது சாதாரண பாராட்டு இல்லை, ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வெறுமா நடக்க சொல்றார். போய் போராட்டம் பண்ணுங்க. நவம்பர் 5ஆம் தேதி பிரார்த்தனை செய்துவிட்டு 1913 நேராக சார்ல்ஸ்டவுன்லேருந்து புறப்படுறாங்க. ஒவ்வொரு இடமா 8-8 கிலோமீட்டராக போய் 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 இறங்கி அங்கே தங்கி அடுத்து சால் இதுக்குள்ளே நுழையணும். அது எக்ஸலண்ட். அதை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து ஓல்கிரஸ்ட்லேருந்து 8 மைல் போகிறாங்க, பாம் போர்ட்டுங்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிறாங்க. அங்கே வந்து அன்னைக்கு ராத்திரியே காந்தியை வந்து கைது செய்கிறாங்க. காந்தி உடனே பிகே நாயுடுங்கிற ஒருத்தர் எழுப்பி என்னை கைது பண்ணிட்டாங்க, நீ பத்திரமா கூப்பிட்டுக்கோங்கிறாங்க. நேராக ஒரு பக்கத்தில் இருக்கிற அடுத்த காலையில் ஒரு கோர்ட்டில் போட்டு ஜாமீன் வாங்கிட்டு, ஏன்னா அவருக்கு வேண்டிய அந்த ஊரில் எப்படி சட்டம்னு சொன்னால் இது வேணும், சாட்சி வேணும், சாட்சி இல்லாததுனால அவரை விடுதலை பண்ணுறாங்க. ஜாமீன் கேட்குறாரு, கொடுத்துட்றாரு, திருப்பி வந்து சேர்ந்துக்கிறார் முதல் தரம். அடுத்தது நவம்பர் 8ஆம் தேதி ஸ்டாண்டர்டன்லேருந்து இவர் உட்காந்து இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டே வராரு, யார காந்தியை கைது பண்ணுறது 2வது முறை. திருப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் என்னுடைய கைதின்னு சொல்லுவோம்னா பெருமையாக சொல்கிறார், ஆ முதல்ல போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்தால் இப்போ மேஜிஸ்ட்ரேட்டே என்னை கல்யாணம் இதுக்கு என்னை வந்து கைது பண்ணுற வந்திருக்காங்களா, ஆச்சரியம் அப்படிங்கிற. அடுத்தது ஸ்டாண்டர்டன்லேருந்து கிரே லிங்க் ஸ்டார்ட் டிக் ஒர்த் அப்படிங்கிற 3வது பகுதி. அப்போ திருப்பி ஒவ்வொரு தடவையும் அந்த கோர்ட்டில் போய் அங்கே இது வக்கீல் இது பண்ணுவாங்க, வாதாடுவாங்க. கடைசியில் ஆதாரம் இல்லாததுனால அவரை ஜாமீனில் விட்டுருவாங்க, திருப்பி வருவாங்க. இதை வந்து ஒரு அருமையான படமே எடுத்திருக்காங்க, நீங்கள் பார்க்கணும் அவசியம். இந்த பகுதி ரொம்ப எனக்கு பிடித்த பகுதி. ஏன்னா அவர் கூட வந்தவங்க அத்தனை பேரும் தமிழர்கள், இவ தான் கடைசியாக வரும் தமிழர்கள். அந்த கடைசியாக சாமணிங்கிறவர் வந்து 3வது முறையாக கைது செய்கிறார். 4 நாளில் 3 தரம் கைது பண்ணுறாங்க. ஆனால் கடைசியாக அந்த போராட்டம் வந்து சிறப்பாக வெற்றிகரமாக அடையும். அதை பற்றி இப்போ தான் சொல்ல போகிறேன். எப்படின்னு சொன்னால், அந்த போராட்டத்தில் கைது செய்தவர்கள் எல்லாம் கடைசியில் ட்ரெயினில் ஏற்றி அனுப்பிச்சுடுறாங்க. திருப்பி பழையபடி நியூ கேசிலுக்கு போங்கிறாங்க. நியூ கேசிலில் போய் அவர்களை கம்பி வளையத்துக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க. அடைச்சி வச்சுட்டு அதை வந்து ஒரு பெரிய ஒரு சிறைச்சாலை அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. இது விஷயம் இங்கே இந்தியாவில் அப்போ வைஸ்ராயாக இருந்த ஹார்டிஞ்சுங்கிற ஒரு காதில் விழுது, ரொம்ப வருத்தப்பட்டு ஓப்பனாகவே தன்னுடைய வெள்ளையின மக்களுடைய செய்யக்கூடிய தவறை வந்து ஓப்பனாக சொல்கிறார். இது என்ன செமி ஸ்லேவரி அப்படிங்கிறார். அது அங்கே பெரிய அதிர்வலை ஏற்படுது. ஸ்மட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாரு, என்னடா நமக்கு இது துணையாக இருக்கோ, நம்ம நண்பனே எப்படி பண்ணுறானே அப்படின்னு. அப்போ கடைசியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுது. ஸ்மட்ஸுக்கு வெள்ளைக்கார ரயில்வே ஓட்டுகின்ற அந்த இன்ஜினியர்ஸு அந்த டிரைவர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ரயில்வே தடவை அப்போ வந்து பிளேன் கிடையாது, ரயில்வே தடவை மூமெண்ட் இல்லைன்னு சொன்னால் எல்லாமே நின்று போயிடும், அப்படியே நின்று போயிடும். அதனால் இவர் ரொம்ப இக்கட்டான நிலையில் இருக்கும்போது காந்திட்டு எல்லோரும் ஓடி வராங்க, நம்மளை எல்லாம் கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க, திருப்பி போராட்டத்தை ஆரம்பிக்கலாம். நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஜனவரி 10ஆம் தேதி ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஆனால் இப்போ நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். இதுதான் காந்தி. இதைத்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், என்னுடைய எதிராளி துன்பப்படும் போது நான் அதை பயன்படுத்தி கொள்ள மாட்டேன். புரியுதா சத்தியாகிரகம் என்ன? புரியுதா? இப்படி போகணும் போராட்டம், நாளாகும் ஆனால் கண்டிப்பாக சிறப்பான வெற்றி தான் கிடைக்கும். நடுவில் ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, 2037 127 ஏன் சொன்னார், ஏன் அதில் சிறப்பு இருக்குது? காந்தியினுடைய சிறப்பு என்னென்னா, எதையுமே எக்ஸாஜிரேட் பண்ண மாட்டார். ரொம்ப பெருசாக கடல் என திரண்டு வந்தார்கள், அலை என திரண்டு வந்தார் அப்படிலாம் கிடையாது. இவ்வளவு தான். 1917 சம்பாரானுக்கு போய் ஒவ்வொன்றையும் வெரிஃபை பண்ணுறாரு. இந்த குணம் நமக்கு வரணும். நம்ம சொல்லும் போதெல்லாம் மணிக்கணக்கில் நடந்ததெல்லாம் சொல்லக்கூடாது, இவ்வளவு நிமிடங்கள். இதெல்லாம் காந்தியினுடைய பண்பு நமக்கு வரும். அதனால தான் அதை சொல்ல வரேன். அப்போ அந்த போராட்டத்தை நான் வாபஸ் வாங்குறேன்னு சொன்னோடனே அவருக்கு வாழ்த்து தந்தி வருது லண்டன்லேருந்து. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லார்டு ஹாம்டியில் கொடுக்குறாரு. அந்த இவன் கம்ப்ளீட்டாக உடஞ்சி மாறி போயிடுறான். யார்? ஸ்மட்ஸ். என்னடா நீ, என்னுடைய துன்பத்தை நீ எங்களுக்கு துன்பம் கொடுத்து எங்களை கஷ்டப்படுத்தி நீ என்னென்னமோ செய்வேன்னு நினச்சா நாங்கள் துன்பப்படும் போது எனக்கு உதவி செய்கிறாயே அப்படிங்கிறா. சரி, உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நான் சரிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் நடக்குது. அந்த என்னென்னத்துக்கு இவங்க போராடினாங்களோ அத்தனையுமே அவங்களுக்கு கிடைச்சிடுது, எல்லாமே வெற்றிகரமாக நடந்துடுது. அந்த வெற்றிகரமாக நடந்த 1915 முடியுது இல்லையா,
அதுல காந்தி என்ன பண்றாரு, இவ்வளவு தன்னுடைய முதல் வெற்றிக்கு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, இன்னைக்கு நான் அதைத்தான் ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப சொல்லணும்னு நினைச்சது. காந்தி வந்து முதல் வெற்றி வாங்கினது தென்னாப்பிரிக்கால தான். அந்த முதல் வெற்றி 1906 அவர் ஆரம்பிச்சாலும் நம்ம தமிழருடைய பங்கு வரும்போது தான் அவருக்கு வெற்றி கிடைக்குது. அப்ப நம்ம பெருமையை சொல்லிக்க வேண்டாமா, நாம காந்தியினுடைய முதல் வெற்றியை வாங்கி கொடுத்தவர்கள் நம் தமிழர்கள் தான். வரிசையா சொல்றாரு பாருங்க, யார் யார் சொல்றான்னு சொல்லிட்டு சீக்கிரமா படிக்கிறேன், உங்களுக்கு உபயோகமா இருக்கும். பி கே நாயுடு, இதுதான் நாடு கடத்தப்படும் முதல் தொகுதி. ஏன்னா இந்த மாதிரி நீங்க அவங்க போட்ட கருப்பு சட்டத்தை மீறினா மூன்று விதமா தண்டிப்பாங்க, அபராதம், சிறை தண்டனை, நாடு கடத்தல். நாடு கடத்துறாங்க, எங்க இருந்து தென்னாப்பிரிக்கால இருந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டு வராங்க. இதுதான் நாடு கடத்தப்படும் முதல் தொகுதி. அவர்களை ஏற்றி செல்லும் கப்பல் புறப்படுவதற்கு ஒரு மணி நேரமே இருந்தது. உடன் செல்ல ஆளை தேர்ந்தெடுக்க நேரம் கூட கிடைக்கவில்லை. பி கே நாயுடுவை அழைத்து இந்த ஏழை சகோதரர்களை இந்தியாவுக்கு அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்டேன். உடனே அவர் பதில் சொல்றாரு, ஏன் முடியாது, கப்பல் புறப்படைக்க போறது, புறப்படட்டுமே. உம்முடைய உடை உணவு, நான் அணிந்திருக்கும் உடை போரும், உணவு கப்பலில் கிடைக்கும். எப்பேற்பட்ட தியாகி புரியுதா, பி கே நாயுடுங்கிறவர், அவருடைய படமெல்லாம் இருக்கு, நேரம் இல்லை அதனால காட்டல. அடுத்து ஜோசப் ராயப்பன், அவர் பாரிஸ்டர், கேம்பிரிட்ஜில் ஐரோப்பிய வாழ்க்கை முறையை படித்தவர், வாழ்க்கையை மேற்கொண்டவர், வீட்டில் கூட செருப்பே அணிவார். ராயப்பன் காய்கறி கூடையை தலையில் சுமந்து கொண்டு அனுமதி இல்லாமல் வியாபாரி என்று தன்னை கூறிக்கொண்டு கைது செய்யப்பட்டார், சிறை தண்டனை பெற்றார். நான் மூன்றாவது வகுப்பில் பிரயாணம் செய்ய வேண்டுமா என்று கேட்டார். என்ன படித்தவர், பெரிய பாரிஸ்டர். முதல் வகுப்பில், இரண்டாம் வகுப்பில் மற்றவர்கள் எப்படி பிரயாணம் செய்ய முடியும் அப்படின்னு காந்தி சொன்னவுடனே அவருக்கு ராயப்பன் அந்த மாதிரி ஆட்கள். ஜோசப் ராயப்பன், தம்பி நாயுடு அவருடைய நாலு மகன்களையும் காந்திக்கு தத்தா கொடுத்து இருந்தாங்க. மை பிரசன்ட், யாரு, பணம் இல்லை, என்னுடைய குழந்தைகள். தியாகத்தில் பெஸ்ட்டுன்னு சொன்னா தம்பி நாயுடு தான். ஜோசப் ஜே டோக் எழுதிய புத்தகத்தில் இருக்கு, படிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். கருப்பு சட்டம் மட்டும் அவளை எதிர்ப்பு போராடிட்டான். அடுத்து நாகப்பன், 18 வயதுள்ள சுவாமி நாகப்பன் என்ற வாலிபர் சிறை சட்டங்களை எல்லாம் ஒழுங்காக மேற்கொண்டு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து வந்தார். விடியற்காலையில் அவரை சாலையில் வேலை செய்ய அழைத்து சென்றார்கள். நிமோனியா காய்ச்சல் வந்துவிட்டது, ஏன்னா ரொம்ப குளிர். ஜூலை 7 1909 இறந்தார், மரணம் அடைந்தார். கடைசி மூச்சு வரை போராட்டம் பற்றிய நினைத்ததாக கூட்டாளிகள் கூறினார்கள். நாகப்பன், படிப்பு இல்லாதவர், ஆங்கில ஜுலு மொழி தெரியும், பழக்கத்தால், கல்வி கற்றவர் அல்ல. தைரியம், பொறுமை, தேசபக்தி, உறுதி அவரிடம் இருந்தது. உயரிய கல்வி கற்றவர்கள் பலர் சேராது இருந்தாலும் இது போன்ற நாகப்பன் போன்ற வீரர்கள் இருந்ததால்தான் இப்படி நடந்தது, இல்லாமல் எப்படி ஆயிருக்குமோ. காந்தி யார் யாரெல்லாம் பாராட்டுறவ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா, நாகப்பன், நாராயணசாமி, ஜோசப் ராயப்பன், பி கே நாயுடு, தம்பி நாயுடு, நாராயணசாமி. அடுத்தது டெலகுவா வளைகுடலில் ஆழ் கடல் ஆழத்தில் அவருடைய எலும்புகள் கிடையாது. இதே மாதிரி கடத்தி போன போது அவர்கள் காய்ச்சல் ஏற்பட்டு கப்பல்லேருந்து அங்கேயே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அவரை தள்ளி விட்டு அப்படியே அந்த அங்கேயே புதைச்சிடுறாங்க. அந்த மாதிரி கடைசியாக முக்கியமானவர் டி லாசரஸ், குடியேற்ற ஒப்பந்த தொழிலாளர் வகுப்பை சேர்ந்தவர், ஒரு கிளர்க் உத்தியோகம் செய்கிறாரு. 3 பவுன் வரி இவரும் கொடுத்தாகணும், அதனால என்னை வரவேற்று, காந்தியை வரவேற்று அடைக்கலம் தந்ததால் பண நஷ்டம், சிறைவாசம் அவருக்கு ஏற்பட போகுது. வீடு தர்ம சத்திரம் போல ஆகிவிட்டது. மனிதர்கள் பல பேர் அந்த நியூ காசிலேருந்து வந்து போயிட்டு இருந்தாங்க. லாசரஸுடைய மனைவியை பற்றி காந்தி எழுதுறேன், அதனால இப்போ காந்தியினுடைய சிறப்பு என்னென்ன, பெண்களை முக்கியத்துவம் கொடுப்பார். லாசரஸுடைய மனைவி நாள் முழுதும் உழைப்பில் ஈடுபட்டு இருந்தாலும் எப்பொழுதும் அலர்ந்த மலர் போல முகத்தோடு இருந்தார். இப்படியெல்லாம் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. இது மாதிரி இந்த இதெல்லாம் பேர் தெரியாத தமிழர்கள், இவங்கள்லாம் ஜாஸ்தி தெரியாத தமிழர்கள். இவர்களை பற்றி சொல்லின உடனே இப்போ கடைசியாக கிள்ளியாடி வள்ளியம்மையே இப்போ சொல்ல போகிறோம். அவங்க தான் இன்னைக்கு கதாநாயகி. இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் முக்கியமாக இருக்குது, அதை சொல்கிறேன். அந்த வள்ளியம்மாவோட பாட்டத்தை முதலே காட்டினேன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணால் மறுபடியும் வேணால் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு நாம் வந்து இன்னைக்கு அவங்கள வந்து வணக்கம் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வள்ளியம்மா ஆர் முனுசாமி முதலியார் அவங்களுடைய முழு பெயர். ஜோகன்னஸ்பர்க்கில் இருந்து 16 வயதுள்ள ஒரு சிறு பெண். நான் ஏன் படிக்கிறேன்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆதாரபூர்வமானவைங்கிறதுனால படிக்கிறேன், நானாக சொல்லக்கூடாது. பலதெல்லாம் நானாக சொன்னேன், இதெல்லாம் ஆதாரப்பூர்வமே. காந்தியினுடைய பதிவு, காந்தி இதை வெரிஃபை பண்ணி தான் போட்டிருக்கேன். நான் அவளை பார்த்தபோது படுத்த படுக்கையாக இருந்தாள். உயரமானவளாகையால் மெலிந்து நலிந்து அவள் உடல் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தது. வள்ளியம்மா இந்த கான்வர்சேஷன் தான் நானும் பிரேமா அடிக்கடி பதிவு பண்ணிடுவேன். ஆக்சுவலாக நல்லாயிருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும், கேளுங்க. 4 லைன் தான். வள்ளியம்மா நீ சிறைக்கு சென்றதற்காக வருந்திக்கிறாயா, காந்தி கேட்குறாய் என்று கேட்டேன்.
அருத்தமா இப்போது கூட இன்னொரு தடவை கூட கைது செய்யப்பட்டால் நான் சிறைக்கு செல்ல தயார் என்று வள்ளியம்மாள் பதில் சொன்னாள். எப்பேற்பட்ட பெண்மணி, அப்பேற்பட்ட 16 வயதுல இந்த தமிழ் பெண்மணியை பேசுறோம் இப்ப இன்னைக்கு. சரி, இவர் உடல இவருக்கு உண்டான ஒரு இந்த புத்தி இருக்குல்ல, இந்த வக்கீல் புத்தி. சரி, அதனால் நீ இறந்து போவதாக இருந்தால் என்ன செய்வா என்று தொடர்ந்து கேட்டேன் காந்தி. அதுக்கு பதில் சொல்றா பாருங்க வள்ளியம்மா, எங்கேயோ இருக்காங்க, நம்ம மனசுல தான் இருக்காங்க, நம்ம அனைத்து தமிழ் உலகத்தில் இருக்க. அதை வேணா அது வேணா கரெக்டாக அவருடைய வாசகத்திலே முடிக்கிறேன் சொல்லுங்கள். நான் அதை பொருட்படுத்தவே மாட்டேன். தாய் நாட்டிற்காக உயிரை கொடுக்க விரும்பாதவர்கள் யாராவது இருப்பார்களா என்று பதில் வந்தது. எக்ஸலண்ட் இல்லை, சூப்பர். சில நாட்களில் அவங்க மரணம் அடைந்துடுறாங்க. பிப்ரவரி 22 கஸ்தூரிபாய் இறந்த அன்னைக்கே இறந்துடுறாங்க. அதெல்லாம் சிறப்பானது. பல இடங்களில் இறங்கல் கூட்டங்கள்லாம் நடக்குது. வள்ளியம்மா மண்டபம் ஏற்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. சச்சரவுகள் இடையூறுகள்லாம் வருது. தன் கரங்களாலேயே சேவை, இதான் அருமையான வார்த்தை, தன் கரங்களாலேயே சேவை எனும் கோவிலை அவள் எழுப்பினாள். எக்ஸலண்ட். இந்தியா உள்ள வரையில் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் வள்ளியம்மாவின் பெயர் நீங்காது. இந்த மாதிரி யாருக்காவது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரா? காந்தி எப்போதும் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டார், ரொம்ப நுணுக்கமாக தான் கொடுக்கக்கூடியவர். சரி, இது வந்து இப்போ காந்தி வந்து தமிழர்களை பற்றி சில சொன்ன இதோட முடிவு பண்ண 2 நிமிஷம் இருக்கு. தென்னாப்பிரிக்காவில் எவருடைய தியாகம் ஆண்டவனுக்கு உகந்ததாக இருந்து பயனளித்தது என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஆனால் வள்ளியம்மாவின் தியாகமும் மற்ற சகோதரிகளின் தியாகமும் பயனை பெற்றன என்பது நிச்சயம். இது காந்தியோட முத்தாய்ப்பு, ஒரு ஸ்டாம்ப் போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். தமிழர்களை நான் சந்தித்த போது என் உடன் பிறந்தவர்கள், நாம இதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கலாம், பெருமையாக சொல்லிக்கலாம். தமிழர்களை நான் சந்தித்த போது என் உடன் பிறந்தவர்களை சந்திப்பது போன்றே உணர்ந்தேன். அதற்கான காரணம் மிக எளிது. இந்தியர்களிடையே உள்ள பல்வேறு பிரிவினர்கள் போராட்டத்தின் உக்கிரத்தை தாங்கியவர்கள் தமிழர்கள்தான் என்று என்று நான் கருதுகிறேன். சத்தியாகிரகத்தில் உயிர் தியாகம் செய்தவர்களில் மிக அதிகமான பேர் தமிழ் குலத்தைச் சேர்ந்தவர்களே. நாராயணசாமியின் எலும்புகள் நலகோவா வளைகுடத்தில் மூழ்கி கிடக்கின்றன. அவன் ஒரு தமிழன். நாடு கடத்தப்பட்டவர்கள் தமிழர்கள். கடைசி வரையும் போராடியவர்கள், கடைசி சிறையிலிருந்து வெளியில் வந்தவர்கள் தமிழர்கள். தெருவில் விலை கூவி விற்பனை செய்து வாணிகத்தை அறவே இழந்தவர்கள் தமிழர்கள். எப்படி அடிக்கிட்டு போறாரு பார்த்தீங்களா? காந்தி வந்து சர்டிஃபிகேட்ல மனசறிஞ்சு கொடுக்குறாரு. ஏன்னா அவருடைய முழு வெற்றி, முதல் வெற்றியை நாமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். இது தெரிய வேண்டாமா? தமிழ் மரபு கட்டணை சேர்ந்த அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமானது. தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். ஜோகன்னஸ்பர்க்கில் தமிழர்கள் எண்ணிக்கை மிக குறைவு. ஆனால் மீண்டும் மீண்டும் சிறைக்கு சென்றவர்களின் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவர்களுடைய எண்ணிக்கையே அதிகமாக இருக்கும் என்று நான் திருப்பி திருப்பி போகிறாங்க. அந்த வி கே செட்டியாருங்கிற ஒருத்தர் இருக்கார், விஏ செட்டியார். எத்தனை தரம் போயிருக்காரு? 8 தரம் 10 தரம். மொத்தமாக சிறைக்கு செல்ல வேண்டி இருந்த போதும் தமிழர்களே அதை செய்தனர். ஆகையால் தமிழர்களுக்கு கூட்டம் ஒன்றுக்கு நான் வரும்பொழுது இரத்த பாசம் உள்ள உறவினர்கள் கூட்டத்திற்கு வருவதாக நான் உணர்கிறேன். இதை விட யாராவது சிறப்பாக சொல்லுவாங்களா? அவ்வளவு ஆண்மை, அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு கடமை உணர்வு, அவ்வளவு உயர்ந்த எளிமை தங்களிடம் இருக்கிறது என்பதை தமிழர்கள் எடுத்து காட்டுகின்றனர். சிறைக்கு சென்றவர்களில் பெரும்பாலோர் தமிழர்களே. கைதாக தயார் என்று அறைகூவல் விடுத்த போது அதிகாரிகளை மீறியவர்கள் நியூ காசிலில் வீடு வீடாக சென்று வேலை செய்யும் கருவிகளை போட்டுவிட்டு வேலை நிறுத்தி செய்யுமாறு வேண்டிக் கொண்டவர்கள் யார்? இந்த தமிழர்கள் தான். இப்படியெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்க? டால்ஸ்டாய் பண்ணையிலிருந்து சத்தியாகிரகர்கள் பெரும்பாலும் தமிழர்களே. ஆண்டவன் மீதும், இதுதான் முத்தாய்ப்பு, ஆண்டவர்கள் மீதும் தமிழர்கள் காட்டி வந்துள்ள அளவு கடந்த நம்பிக்கை, சத்தியத்தின் மீதும் அவர்கள் காட்டி வந்த நம்பிக்கை நீண்ட பல ஆண்டுகளாக நமக்கு சிறந்த உயிரூட்டும் சக்தியாக இருந்து உதவி இருக்கிறது. அப்போ காந்திக்கு சக்தி எங்கேருந்து வந்திருக்கு தெரியுதா? நம்ம தமிழர்கள் செய்த தியாகங்கள் தான். அதில் தில்லையாடி வள்ளியம்மை இன்னைக்கு நம்மளுடைய ஹீரோயின். அவங்கள வந்து நீங்கள் அனைவரும் மறுபடியும் ஒரு தடவை பார்த்து ஒரு வணக்கம் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதனால் அதோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். இப்பேற்பட்ட வீர தமிழ் பெண்மணி மற்றும் தமிழர்கள் வாழ்ந்த சேர்ந்த நம்ம காந்திக்கு முதல் வெற்றியை வாங்கி கொடுத்தோம். உங்கள் அனைவருக்கும் இந்த உரையாட ஒரு வாய்ப்பை கொடுத்த தமிழ் மரபு கட்டளைக்கும், விவேகானந்தனுக்கும் மற்றும் சுபாஷினி விபரன் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.